தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு ஜி கே வாசன், வணக்கம். இந்த தொகுப்பில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை இன்று காலை அவர் பேசியதை கேட்டிருப்பீங்க. 31ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது சார்ந்து? மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் குறித்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் பல தரப்பினருக்கும் நியாயமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது திரு ரஜினிகாந்த் அவரிடமிருந்துதான் வர வேண்டும். அப்படி இருக்குமேயானால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொது வாழ்விற்கோ அல்லது அரசியலுக்கோ புதியவர் அல்ல. அரசியல் வியூகங்களை அவர்கள் பல நேரங்களிலே சாமர்த்தியமாக செய்திருக்கிறார்கள், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவரது அரசியல் வியூகங்கள் என்பது வெற்றி தோல்வி என்பதற்கு உட்பட்டது என்பதையும் அவர்கள் நன்கு அறிவார்கள் என்பது என்னுடைய கருத்து. திரு ஜி கே வாசன், இன்னைக்கு அவர் பேசும்போது, நான் அரசியலுக்கு புதியவன் அல்ல, நான் 1996 இருந்தே நான் வந்து இதுல விஷயங்களை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை குறிப்பிட்டாரு. 96 திமுக தமாக அப்படிங்கிற அந்த கூட்டணிக்கு அவர் கொடுத்திருந்த அந்த வாய்ஸ் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த காலத்துல தமாகவுடன் இணைந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்து பயணித்திருந்தார்கள். தற்போதைய நிலையில அவர் மீண்டும் அரசியல் அறிவிப்பு அப்படிங்கறத வெளியிட்டா உங்களுடைய நிலைப்பாடு அதுல என்னவாக இருக்கும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுடன் மீண்டும் இணைந்து செயல்படுவது போன்ற திட்டங்கள் நீங்களும் வச்சிருக்கீங்களா திரு ஜி கே வாசன்? 30 வருடங்களாக தமிழகம் மற்றும் இந்திய அரசியலை கூர்ந்து கவனித்து வருபவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அரசியலுக்கு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வருவேன் என்று அறிவிப்பு கொடுத்தால் நிச்சயமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார் என்று நான் நம்புகிறேன்.